மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க நான் வாட்டடிவினர் விஜய் பேசுகிறேன் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறையா விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அடிக்கடி பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன் தொடர்ந்து பண்ணி பண்ணிகிட்ருப்போம் தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் போகிறோம் கடந்து போயிட்றோம் பட் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் முழுசாக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதை கொஞ்சம் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுங்க புதுசாக போர் ஓட்டுறவங்களும் சரி ஆல்ரெடி போர் இருக்கிறவங்களும் சரி ரெண்டு யாராக இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் யோசி யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக நம்ம இந்த நீரோட்டை பார்த்துட்ருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மழை பெய்யலைனா கூட ஓரளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் கிணறும் ஓரளவுக்கு ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கும் அப்படியான நிலைமையெல்லாம் இருந்தது பட் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் தென் மாவட்டங்களில் தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் இந்த வருஷம் வந்து பயங்கர டிமாண்டு நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது காரணம் இந்த வருஷம்தான் மழை பெய்யல பட் ஆனால் போருக்கு அவ்வளோ தேவை வந்து ஏற்படுது நம்மளோட தண்ணியோட நீடு வந்து அதிகமாயிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் மழை வரலனாவே நம்ம வந்து அடுத்தது வச்ச பயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே நான் சொல்கிறேன் நான் போன வரைக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் டவுனுக்குள்ளே ஒவ்வொரு ரெண்டாயிரம் சதுரடிக்கும் ஒரு போர் ஆகிப்போச்சு அதே மாதிரி கிராமப்பகுதிகளிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு போராது மினிமம் ஆகிப்போச்சு ஒரு பத்து ஏக்கரை வச்சுருக்கவங்க ஒரு பத்து போராவது போட்டிருக்கிறாங்க ஒரு கம்மியாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருங்க அதில் ரெண்டு மூணாவது போட்டிருக்காங்க நீங்கள் இன்னெண்ட அவுட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாவே ஏக்கருக்கு ஒரு போர்னு கணக்கு வச்சுங்க பூமி இன்றைக்கி அவ்வளோ ஓட்ட போட்டோம் ஸோ நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் போகிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா மேல் மட்டம் அதுக்கடுத்த மட்டும் கசிவு எல்லாத்தையும் நம்ம ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு கீழே கடத்தி கொண்டுகிட்டே போயிட்டே இருக்கோம் ஸோ அதனால் வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு மேலே மிடில் இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்மளும் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இன்னும் நம்மளுக்கு தண்ணி அதிகமாக வேணும் தண்ணி அதிகமாக வேணும் ஒரு இஞ்சி வந்தால் பத்தாது ரெண்டு இஞ்சி வந்தாலும் பத்துறதில்ல மூணு இஞ்சி வந்தாலும் பத்துறதில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்மளுக்கு தண்ணி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னா பூமியை அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மெத்தடும் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து தேவையில்லாமல் அதிக ஓட்டைகளை போடுறது வந்து ரொம்ப சிரமத்தை வருங்காலத்துக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து தோல்வி அடையுது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி சயின்டிஃபிக்காகவும் பார்க்குறோம் ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப நல்லா பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த எல்லாம் தோல்வி அடையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 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 விஷயத்தை நம்ம தொடர்ந்து ரெண்டு போர் மூணு போர் ஃபெயிலியரை போடுறதுல வந்து விஷயம் இல்லை ஒரு போர் போட்டாலும் கரெக்டான போரை போடணும் சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் எதனால் வந்து நம்ம இந்த போரை போட போகிறோம் எத்தனை அடி ஆழம் போட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களும் கொஞ்சம் காட்டுக்காரங்களும் சரி இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியில் எந்த பர்பஸாக போகிறவங்களும் யோசிக்கணும் ஆல்ரெடி பத்து போர் ஆயிரடியில் இருக்குது அப்படின்னா பதினோராவது போரும் அதே ஆயிரம் அடிக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம்தான் ஸோ இப்போ நம்ம ஜெயிக்கணும் அதை தாண்டி நீங்கள் இன்னொரு லேயர் எடுக்கிறதுக்கு இன்னும் கீழே போனால் தான் இன்னும் சூழ்நிலையில் வந்து ஜெயிக்க முடியுது ஸோ நான் ஐநூறு தான் போடுவேன் நான் அறநூறு தான் போடுவேன் எங்களுக்கு அதுக்கு மேலே பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊ ஊத்துக்காரங்க இல்லை பாயிண்ட் பார்க்குறவங்க சொல்கிறத தாண்டி நீங்கள் பேசிக்காக யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐநூறு அடி ஆல்ரெடி பத்து போர் வச்சுருக்கோம் ஐநூறு அடியில் இருக்கிற தண்ணி அந்த சரௌண்டிங்கில் எல்லாமே உறிஞ்சிடறோம் திரும்ப ஐநூறு அடிக்குள்ளே தண்ணி கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் நாம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் போகிற போகுங்கிற பட்சத்தில் தான் வந்து இப்போது புதுசாக ஒரு லேயர் ஓப்பன் ஆகும் அதிலேருந்த தண்ணியை நம்ம எடுக்க முடியும் அதேமாரி இப்போ வந்து எல்லா நிறையா பிரச்சனைகள் இருக்குது என்னென்னா இது நீரோட்டை பார்க்குறவங்களுக்கும் ஒரு புரிதலுக்காக தான் சொல்கிறேன் காட்டுக்காரங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஒரு போர் போடுறோம் ஒரு மூணு லேயர் கட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஏழ்நூறு அடி போர் போடுறோம் நூறு அடியில் ஒன்று ஒரு நானூறுல ஒன்று ஒரு ஐநூறு அறநூறு அடியில் ஒன்று ஒரு ஏழ்நூறு அடியோட போரை நிறுத்துகிறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணுலேயுமே ஒவ்வொரு இன்ச்சு வந்து ஒரு மூணு இன்ச்சு தண்ணி வந்துருச்சு அதுதான் தான் ஓடிட்டுருக்கு ரெண்டு வருஷமாக இந்த வருஷம் மழை இல்லை ஸோ இந்த போர் எல்லாமே டோட்டலாக வற்றி போச்சு தண்ணி இல்லை ஸோ அன்றைக்கி ஊற்று பார்த்தவங்க அதே லேயர் தான் வச்சுருப்பாங்க இன்றைக்கும் ஊற்று பார்த்தவங்க அதே லேயர் தான் வைக்க முடியும் பட் அன்னைக்கு தண்ணி இருந்தது இன்னைக்கு அது எம்டியாக இருக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ வந்து இதே எம்டி வந்து நம்ம புதுசாக போர் போடும் போதும் வந்து பாயிண்ட் பார்க்குறவங்க வந்து எம்டி வெறுமட்டமாக வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மேட்டுப்பகுதி இருக்கும் ஒவ்வொரு பள்ளப்பகுதி இருக்கும் எல்லா நாளும் பள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த மேட்டுப்பகுதி வந்து அப்பப்போ நிறைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும் நாம் போடுற போர் சரியான அதோட பள்ளத்தில் அமைஞ்சால் அது ஓரளவுக்கு எல்லா நாளும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு இஞ்சி வர இடத்துல ஒரு காலிஞ்சாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே லைனை நம்ம பகுதியில் அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ so, இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் நல்ல மட்டம் வரம் மட்டம் அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் இல்லை நம்ம ஒரு மட்டத்தை நம்ம வைக்கும்போது அந்த எந்த இடத்துல வைக்கிறோங்கிறது தான் கான்செப்ட் நம்ம ஒரு ஏக்கரை நம்ம நிலம் வச்சுருக்கோன்னா ஒரு லைன் நம்மளுக்கு வேலை செய்யுதோ இல்லை தேங்காயில் வேலை செய்தோ மிஷினில் வேலை செய்யுதோ அந்த லைன் வந்து நம்ம அந்த ஒரு ஏக்கருக்குள்ளே டீப்பான பள்ளமாக மாட்டிச்சுன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும் இல்லை ஒரு வேளை அதோடய அப்பர் எண்டு ஆக மாட்டிக்கிச்சின்னா நீங்கள் நாலு ஓட்ட போட்டாலும் அது வெறும் மட்டமாக தான் போகும் இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பள்ளத்தாக்கு போகிறப்ப கொஞ்சம் கசிவு கிடைக்கலாம் இந்த மாதிரி தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து பூமியில் நடக்கிறதுக்கான பிரச்சனை ஸோ இது வந்து மக்களும் வந்து யோசிக்கணும் வர மட்டம் பார்க்குறதுக்கு தனியாக நல்ல மட்டம் பார்க்குறதுக்கு தனியாக இல்லை பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதோட இறக்கத்தை பிடிச்சி பாயிண்ட் ஓட்டுற இடத்துல நாம் வந்து ஜெயிக்கிறோம் இப்போ நம்ம நம்ம என்னோடய டார்கெட்டில் வந்து நான் இப்படி தான் வந்து பாயிண்ட் அமைக்கிறேன் அதனால் தான் வந்து நிறைய இடத்துல போய் தோத் தோத்துருப்பாங்க அந்த இடத்துல கூட நம்ம போய் ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ராக்கோட ஒரு வேலை செய்கிற ஒரு லைனோட பள்ளத்தை கண்டுபிடிக்கணும் அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சி அந்த பள்ளத்தில் பாயிண்ட் வச்சு நீங்கள் ஓட்டுற பட்சத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு போர் இன்றைக்கி நீங்கள் கை வைக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் மினிமம் ஒன்றரை லட்சம் இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் போர் ஓட்டவே முடியாது ஸோ அதனால் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் போர்வெல் வந்து பாதிக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு பத்து பேர் ஓடுதுன்னா அஞ்சில் வந்து நல்ல தண்ணி எடுக்கிறதே பெரிய விஷயம் அதில் ஒன்று ரெண்டு தான் நல்ல தண்ணியாக வருது ஓரளவுக்கு மீடியமாக வருது மீதி அஞ்சு பேர் ஃபெயிலியர் தான் ஆகுது இந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் வந்து இதுதான் வெறும் மட்டும் பார்த்துட்டாங்க தண்ணி மட்டும் பார்க்கல அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு நல்ல டிவைனர் நல்ல தண்ணி எடுத்து வரது தான் நம்ம கூப்பிட்டு வந்திருப்போம் அது ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி மிஷினில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம இடத்துல அந்த இடம் அது அதேமாரி தானே எங்கேயும் பார்க்க போகிறாங்க இங்கே ஏன் தண்ணி வரலன்னா இது மேடு பகுதியாக அமைஞ்சிருக்கும் அந்த ட்ராக்கான கரெக்டாக தான் அவங்க கணிச்சிருப்பாங்க ஸோ இந்தமாரி இப்போ விஷயங்களும் இருக்குது ஒரு பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் பல பல விஷயங்கள் இருக்குது பூமியோட நீர்மட்டம் கரெக்டாக இருக்கணும் பூமியோட அடுக்கு வந்து சமமாக இருக்கணும் இல்லை நம்ம வைக்கிற இடம் வந்து பள்ளத்தாக்காக இருக்கணும் இப்போ மலைப்பாங்கான பகுதி மட்டம் நல்லாயிருக்கும் மீதி எல்லா ட்ராக்கும் வந்து ஸ்லோப்பாக இருக்கும் ஸோ அதிக தண்ணியை வந்து நீங்கள் கீழே வந்து எடுக்க முடியாது இல்லைன்னா ரொம்ப டீப்பாக போய் அதோடய பள்ளத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கு வந்து க பல காரணங்களை கடந்து தான் ஒரு பாயிண்ட் வந்து ஜெயிக்குது சிம்பிளாக வந்து ஒரு ரீசனுக்காக ஒரு பாயிண்ட்டு வெற்றி தோல்வி வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது ஸோ மக்களும் வந்து புரிஞ்சு நடந்துங்க அதிகமாக வந்து ஓட்டையை போடுறத கண்டிப்பாக தவிர்த்தாகணும் முன்னெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னே ஒரு முந்நூறு அடி நானூறு அடியே ஓட்ட மாட்டோம் இன்றைக்கி ஆயிரம் அடி ஓட்டுறோம் ஆயிரத்தி ஐநூறு சம்டைம்ஸ் ரெண்டாயிரம் அடியுமே போயிட்டோம் இதே போல் நம்ம என்ன போட்டுக்கிட்டே இருந்து பல ஓட்டைகளை போட்டோம்னா வருங்காலத்தில் வந்து இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிடும் நீரை வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியும் நம்மளால் காப்பாற்றவே முடியாது வரும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ட்ரை ஆகிடும் திரும்ப மழை பெஞ்சால் ரீசார்ஜ் ஆகும் காணாமல் போயிடும் ஸோ அதனால் அதிக ஓட்டைகளை தவிர்த்துக்கலாம் பட் ஒரு போர் போட்டாலும் பெஸ்ட்டாக போடணும் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும் நிறைய ஆய்வு பண்ணுங்கள் சரியான ஆழத்தையும் தேர்வு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்